day without prayer is a day without blessing. Now I call upon Vice President Madhi Priyava for the Rotaract prayer. Good evening all. Let us all raise up for the prayer. O God, our Almighty Father and Ruler of the Universe, we thank Thee for the inspiration You have given us for the Rotaract movement based upon service to mankind. We humbly beg You to continue Thy grace to enable us to do service to ourselves and to our neighbors and to honor and glory of Thy holy name. Thank you, Madhi Priyaka. Now I call upon again Madhi Priyaka for the welcome address for the spotlight event. A pleasant good evening all. It's an honor itself to honor the beautiful audience who have gathered here. It's so wonderful to see you all in this weekend. My hearty welcome to all the Rotaractors and non-Rotaractors over here and all the board members and everyone present here. I feel extremely privileged to welcome the star person of this evening, Mr. Mohammed Haruniam, Rural Nationals Bronze Medalist. And I'm sure that he will turn this event into a inspirational and motivating and one of the memorable events ever. I feel immense pleasure to have you as a part of this event, sir. Once again, thank you so much for accepting our invite because it is really a big thing for us. Hope you all will enjoy this event. Over to you, Prasanna. As you said, he is the spotlight hero of our today's event. And he is a multi-talented person. He is a coach, he is a player, and he is a champion himself. So, moreover, the way I would describe about him, it will be better that he himself describes him. So I call upon our spotlight hero to give up his speech. The one and only one, the studies mattume vandu ungalku full and full vandu ung life la help pannu appdi nadichinga kandipa kedaiyadhu adhiyum taandi ungalku sila knowledges and passion ungalku iruka passion la அதிகபட்சமான நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஒரு மனுஷனுக்கு வந்து அதிகபட்சமான நாலேஜ் வந்து எதுல இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பேஷன்ல தான் இருக்கும். ஸோ அவங்களோட பேஷன் சொல்லும் போது உங்களுக்கு தோணலாம், இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா சில பேருக்கு வந்து படிக்கிறதே வந்து ஒரு பேஷனா இருக்கும். ஸோ எனக்கு படிக்கிறதான் பிடிக்கும், நான் படிக்கிறதான் வந்து என்னோட பேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன படிச்சாலுமே அவங்களுக்கு வந்து எதுவுமே மறக்காது, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டடீஸை தவிர சில விஷயங்கள் வந்து ரொம்பவுமே பேஷனேட்டாகவும் ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருக்க விஷயத்த கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாதீங்க. மேபி ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்களாக அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கலாம், பட் வேற வெளியிருக்க யாருக்கும் அது பெருசாக தெரியாது. பட் உங்களுக்கு அது ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருந்தாலும் அட் லாஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் நீங்கள் தான் பார்க்க போறீங்க. உங்கள் லைஃப்பில் அது ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கூட கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் பேட்மிண்டன்லேருந்து இப்படி பேட்மிண்டன் லவராக வந்தது, இது வந்து ஒரு ஒரு சின்ன ஜேர்னி. நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, பேட்மிண்டன்ங்கிறது என்னோட ஃபீல்டு எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பார்க்கை வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது அரியரெல்லாம் பாஸ் ஆகணும், எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் முன்னே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சேன், படிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக யாரும் எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 10, அதாவது ஒரு 100%ல 10% படிப்பு வந்தாலும் போதும். 100%ல நான் சொல்ல 50%, 10% உங்களுக்கு ஸ்டடீஸ் வந்து நீங்கள் நாலேஜபிளாக இருந்தாலும் போதும். பட் மற்ற 90% நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும், நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 90% ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தால், ஐ மீன் அந்த மித்த 90% வந்து ஒரு தப்பான விஷயமா இருந்திருக்கக்கூடாது, அதாவது வேற எதுக்கு அதை அடிக்ஷன் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல்
உங்களோட பேஷனுக்காக நீங்க 90% வந்து நாலேஜ் செலவு பண்றீங்க அப்படின்னா தப்பே கிடையாது, பண்ணுங்க. மேபி ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயம் வேணா இருக்கலாம். பட் தப்பான விஷயத்துக்கு போகாம மித்த இருக்கிற 90% நீங்க எதுக்கு யூஸ் பண்ணாலுமே தப்பே கிடையாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே, அதாவது எல்லாருமே கோவிட்ல அஃபெக்ட் ஆகி வருவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இம்யூன் சிஸ்டம் வந்து எல்லாத்துக்குமே டவுன் ட்ராப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஃபிட்னஸ், எப்படி சொல்றதுன்னா ஒரு நார்மல் ஸ்கிப்பிங்ல இருக்கலாம், ஒரு வாக்கிங் ஜாகிங்ல இருக்கலாம், டெய்லி நீங்க பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சிங்ஸ் இருக்கலாம். ஸோ ரெகுலரா வந்து ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய பேர்த்துக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மி, இம்யூன் சிஸ்டமோட என்ன சொல்ல அந்த வீரியம் அந்த கெப்பாசிட்டி கம்மின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஃபிட்னஸ்ன்னு பார்க்கும்போது ஃபிட்னஸ் வைஸும் வந்து எல்லாருமே வந்து ட்ராப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறக்கும் அண்ட் அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்து அடிக்கடி பூஸ்ட் பண்ணுறக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் wonderful opportunity, and thank you Prasanna, and thank you Spotlight event for giving me this auspicious time, and thank you all the participants. You can share your views and ask your questions to the chief guest. Sure. Hi bro, am I audible? கேக்குதா bro? ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணி அதுல ஒரு கெரியர் மேக் அவுட் பண்ண ஒரு பர்சன் பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் மோட்டிவேஷன். ஸோ பேக் டு க்வெஸ்சன்ஸ், இப்போ இந்த லாக்டவுன் போட்ட ஆரம்பிச்சு லைக் லாஸ்ட் இயர்ல இருந்து நான் இங்க வீட்டுக்கு வந்துட்டனால என் வீட்டு பக்கத்துல ஒரு பேட்மிண்டன் அகாடமி இருக்கு. ஸோ அங்கே போய் நான் டபுள்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஸோ இட் கோஸ் ஆன். ஸோ அந்த அகாடமியில வந்துட்டு நான் நிறைய கிட்ஸ் பாக்குறேன், லைக் எல்லாருமே பிலோ த ஏஜ் ஆஃப் 10 நிறைய கிட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க அங்க. ஸோ ஹவு டு யூ சீ திஸ்? நீங்களும் உங்க அகாடமியில பாத்துருப்பீங்க லைக் நிறைய கிட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ ஹவு டஸ் த ஃபியூச்சர் ஆஃப் பேட்மிண்டன் இன் இந்தியா லுக் லைக்? நீங்க இதெல்லாம் பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். இப்ப வந்து நீங்க கிரிக்கெட் போறீங்க இல்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் டீம் ஆஃப் ஒரு ஈவெண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து வெளியே வராது. ஸோ வந்து நீங்க தனியா ஒரு சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கொடுக்கறது வந்து பேட்மிண்டன். அண்ட் அதே மாதிரி உங்க இண்டிவிஜுவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்ப வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீமா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்க டீம் ஜெயிச்சது அப்படிங்கறதான ஒரு அர்த்தம் மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்க டீம் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கேம்ல பேட்மிண்டன்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஹைட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 6-7 மாசம் பர்ஃபெக்டா ப்ராக்டிஸ் பண்றீங்க, உங்களோட 100% எஃபர்ட் கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா நீ அதாவது ஏ டு செட் வந்து எதுவுமே தெரியாத வந்து பேட்மிண்டன்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ் அப்படிங்கும் போது கம்மி. கிரிக்கெட் லெவலுக்கு நீங்க போய் சர்ச் பண்ணும்போது பேட்மிண்டன் வந்து காம்படிஷன் இப்ப கம்மி, அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த விட இப்ப ஜாஸ்தி, பட் வந்து மத்த ஸ்போர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஸோ உன்னிமே பாத்தீங்க அப்படின்னா உன்னி போக போக பேட்மிண்டன்ல கண்டிப்பா ரொம்பவுமே வந்து காம்படிஷன் இருக்கக்கூடிய கேமா பேட்மிண்டன் மாறுறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே நிறைய இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி கிட்ஸ்ன்னு வரும்போது அவங்க ஒரு 6 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிட்ஸ் வந்து ஒரு 6-8 வயசுல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களோட பேட்மிண்டன் கரியர் வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங் போறாங்க அப்படின்னா அவங்களோட பேட்மிண்டன் கரியர் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பெட்டரான கரியர் வந்து பேட்மிண்டன் இருக்கும். அவங்களுக்கான ஃப்ரீ சீட் முதல் கொண்டு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்த்திபன் கேட்டிருக்காங்க, வாட் மேக்ஸ் பேட்மிண்டன் மோர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்போர்ட்ஸ்? ஸோ இண்டிவிஜுவாலிட்டி ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஸ்போர்ட்லேயே இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லலாம். க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹவு டிட் யூ கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் தட் யூ ஆர் இன்டு பேட்மிண்டன் கேட்டிருக்காங்க சார். ஒரே நிமிஷம். How did you convince your parents that you are into badminton? Correct. இது வந்து எப்படி சொல்றது, எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது, நான் பேட்மிண்டன் வந்து என்னை சேர்த்து விட்டதே வந்து அவரு தான். பட் பேட்மிண்டன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கரியர் எடுத்துக்கும் போது பிடிக்காது கண்டிப்பா. அவருக்குன்றதுல எந்த ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலுமே யோசிப்பாங்க,
ஸோ ஸ்போர்ட்ஸை நம்பி போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க, கண்டிப்பாக பிடிக்காது. பட் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்கோப் அண்ட் அதே மாதிரி உங்களால் அதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வில் பவரை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பேரண்ட்ஸாக இருந்தால், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் சொன்னால் பரவாயில்ல, பட் அட் த பிகினிங் வந்து இதை நீங்கள் கன்வே பண்ணீங்கன்னா வேலைக்காக. பேட்மிண்டன் கிட்ல ஒரு பிளேயருக்கு என்ன தேவை சார்? பேட்மிண்டன் கிட்ல இப்போ வந்து கிட் பேக்னு எடுத்துட்டு ஒரு கிட்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, இல்லை வந்து ஒரு கிட்டா இருக்கு அப்படின்னா அந்த கிட்ல என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட், அதாவது உங்களோட ப்ரொஃபஷனல் யூஸ் ராக்கெட் ஒன்று இருக்கணும், அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்பேர் ராக்கெட் இருக்கணும், அதை நம்பி மட்டுமே இருக்காது. ஸோ அதனால ஒரு ஸ்பேர் ராக்கெட் இருக்கணும், ஒரு பேர் ஷூஸ், ஒரு பேர் சாக்ஸ், டிஷர்ட் ஷார்ட்ஸ், டவல் அண்ட் வாட்டர் பாட்டில், அண்ட் தென் டோர்னமெண்ட்டை போற மாதிரி இருந்தா எலக்ட்ரோ பவுடர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிட்பேக்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சிசர்ஸும் வச்சுக்கணும். ஸோ ராக்கெட்டோட ஸ்ட்ரிங்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்ஸை கட் பண்ணி ஆகணும். கட் பண்ணாம விட்டா ராக்கெட்டு 4000 நீங்க வாங்கின ராக்கெட்டை உடையும் போது மனசு வலிக்கும். அதனால எப்பவுமே ஸ்ட்ரிங்ஸ் கட் அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளே வந்து கட் பண்ணிடணும். சார், நீங்க ஒரு டபுள்ஸ் மேட்ச்ல போறீங்க, உங்க ஆப்போனன்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ல இருந்து அது உங்க மைண்ட் செட்டை அப்செட் பண்ணுவான். போத் நீங்க ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்கும்போது கண்டிப்பா எல்லாத்தோட மைண்டையும் வந்து டிஃபியூஸ் பண்ணும். அதாவது அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட்னர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஒருத்தரோட மைண்டை வந்து டிஃபியூஸ் பண்ணும். எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஃபோர் ஹேண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பேக் ஹேண்டா இருக்கும். எப்போனா ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டர்ஸா இருந்தா, ரைட் ஹேண்டர்ஸா இருந்தா ஒருத்தருக்கு ஃபோர் ஹேண்ட் இருக்காது, இன்னொருத்தருக்கு வந்து பேக் ஹேண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி. பட் ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும்போது ரெண்டு பேத்துக்குமே அது ஃபோர் ஹேண்டா தான் இருக்கும், யாருக்கிட்டையுமே வீக் ரிட்டர்ன் வராது. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா அவங்களோட இன்பிட்வீன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இன்பிட்வீன் இந்த சென்ஸ் இப்போ ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நடுவில் ஒரு இன்பிட்வீன் ஸ்பேஸ் இருக்கும், அந்த சென்டர் லைன். ஸோ அதை யூஸ் பண்ணி விளையாடுறவங்க கண்டிப்பாக அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பேரை வந்து பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பிவி சிந்து கேன் வின் திஸ் ஒலிம்பிக் வெதர் மரின் இஸ் இன்ஜூர்ட், ஸோ ஹி ஷீ குட் நாட் பார்ட்டிசிபேட். ஸோ கேரலினா மரின் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், ஸோ அவங்க வந்து இல்லாதனால பிவி சிந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதுக்கு மேலே டஃப் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க இல்லைன்னு அவங்க அப்படிங்கிறத பேட்மிண்டனில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இட்ஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன். ஸோ அந்த டே வந்து அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி எப்படி இருக்கு, அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கு, அண்ட் அதே மாதிரி ஆன் கோர்ட்ல ஆன் கோர்ட் ப்ரெசன்ஸ் சொல்லுவாங்க, ஆன் கோர்ட் ப்ரெசன்ஸ். ஸோ அந்த ஆன் கோர்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு, ஸோ இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் ஒருத்தர் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கறத பேட்மிண்டன்ல சொல்லவே முடியும். ஸோ பிளைண்டா வந்து இப்போ கேரளா நம்பர் நம்பர் ஒன் இல்லை அப்படிங்கிறனால நம்பர் டூ தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத பிளைண்டா பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மேலே அவங்க ட்ரெயின் ஆகி வந்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிவி சிந்து தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத அப்சல்யூட்டா சொல்ல முடியாது. பேரண்ட்ஸோட பிக்கஸ்ட் ஃபியரே ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கும், ஸோ போகாதன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ் யூர் ரிவ்யூ அபவுட் இட், வாட்ஸ் யூர் ரிவ்யூ அபவுட் இட்? ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க சொல்ல மாதிரி பாலிடிக்ஸ் கண்டிப்பா இருக்கும். பட் ஈவன்தோ வந்து நம்மளோட ட்ரை ஒரு சான்ஸை வந்து விட்டு கொடுத்துருக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை உங்களை வந்து என்ன சொல்லலாம், உங்களை பீட் பண்ணலாம், இல்லை வந்து உங்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி உங்களை வந்து வெளியே துரத்தலாம், உங்களை வந்து பாலிடிக்ஸோட பவர் யூஸ் பண்ணி உங்களை வெளியே துரத்தலாம். ரெண்டு தடவை பண்ணலாம், பட் மூணாவது தடவை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட், ஆக்சுவல் ஃபேக்ட். ஸோ மூணாவது தடவை அவங்களே வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லலாம், அவங்களாலேயே முடியாது. ஸோ உங்களுக்கு ஆக்சுவல் டேலண்ட் இருக்கு அப்படின்னா யாருனாலையும் உங்களை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ தைரியமா நீங்க இறங்கலாம். பாலிடிக்ஸ் என்னதான் பாலிடிக்ஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க, பண்ணாலும் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல அவங்களால பண்ண முடியாது. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் ப்ரோ? புரியல. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் ப்ரோ? உங்களோட ஃபேவரட் பேட்ஸ்மேன்? ஓகே, நான் எனக்கு பேட்மேன் பிடிச்ச காரணமும் அதே மாதிரி என்னோட கேமோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிண்டன், சைனாவோட பிளேயர். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல சைனான்னு சொன்னாலே எல்லாரும் மேல கோபப்படுவீங்க, பட் எனக்கு பிடிச்ச பிளேயர் வந்து லிண்டன், சைனாவோட ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், அதாவது சைனாவை ரெப்ரசன்ட் பண்ற இன்டர்நேஷனல் பிளேயர், த 8 டைம்ஸ் வேர்ல்டு பிடபிள்யூஎஃப் ரேங்கிங் வின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, 8 டைம்ஸ் வந்து வின்னர் கன்சிக்யூட்டிவா. ஸோ ஒரு டைம் கூட தோக்காம 8 டைம்ஸ் வின்னர்.
Myself, Maithri Andresen, Joint Secretary of Tetra Club of Science and Institute of Technology. So let me start my vote from a quote. I can no other answer to make, but thanks and thanks and ever thanks. So it's time to thank today's spotlight man, Mr. Mohammed Harun. The way you generalized your speech itself is an admiration, sir. Thank you so much for your valuable time, which is filled with full of golden words. The whole session was so passionate. Thank you so much, Anna. Next, I want to thank Prasanna Kumar, who organized this wonderful event with fantabulous speaker and a great MC too. Thank you so much, Prasanna. It's time to thank our evergreen spotlight mentor, Dr. Jay Surya, a man behind spotlight. Thank you so much, Jay Surya, for continuously giving this event to us. And last but not least, thank you participants who invested their valuable time in this event. I hope this event would motivate you a lot and you will achieve what you dream in your life. Thank you, everyone. Thank you so much. Hereby, the Event Spotlight Series Episode 7 is officially adjourned.